மொத்தம் அந்த 3 லட்சரூபா போக்குவரத்து இதில் செலவாயிருங்க, 5 லட்சரூபா தான் அங்கே அங்கே செட்டில்மெண்ட் போகணும். நீங்கள் எனக்கு தரர்கள் போல ஒவ்வொருத்தரும் அங்கே ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் புரோக்கர்கள் ஆட்டையை போடுவாங்க, இதுதான் சோட்டை அடிச்சிருவார், யாரையுமே அங்கே வந்து பிழைக்க வைக்கவே மாட்டார். ஆக புரிஞ்சுக்கிட்டு இங்கே இருந்தால் நம்ம காலி ஆயிரும், நம்ம பணம் அடிக்க எடுக்கலை. அவர் மத்திய அரசாங்கத்திட்ட சொல்லி தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கலை, இதுகளையும் கைப்பற்றுறார். நல்லா கேட்டுங்க, 10 சட்டமன்ற தொகுதிகளையும் கைப்பற்றுகிறார். அதாக இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளையும் எஸ்பி வேலுமணி கைப்பற்றி மகத்தான ஒரு வெற்றி நாயகனாக யூடியூப்லேருந்து ஊடகங்கள் எல்லாமே போடுறாங்க. அதில் போய் பதிவிடக்கூடியவர்கள் வந்து ஊழல் முறைகேடு செய்த ஊழல்வாதிகளை, ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியிலும் தமிழர்கள் பச்சை தமிழர்கள் ஆங்காங்கே வந்து ஆளுமையோட மாவட்ட தலைவர் கே நேரு கூட தொடர்பில் இருக்காங்க, பாஜகவில் உள்ளவங்க. அப்புறம் எப்படி பாஜக வெற்றி பெற முடியும்? கூட்டணி வைத்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க நிர்வாகிகள் பல பேர் நல்ல முறையில் சம்பாரிச்சு அந்த பிறகு கே என் நேரு வந்து ஒரு பேட்டி கொடுத்த தம்பி செந்தில் பாலாஜி வெளியில் வந்தது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சின்னு ஒரு நெஞ்சம் கிடையாது. அமைச்சர்கள் சார்ந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் பல